வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸுகளுக்கு சிறப்பு வணக்கம். உலகின் முக்கிய நாடுகளின் ஒட்டுமொத்த போக்கஸ் இப்போ இந்தோ பசிபிக்கில் இருக்கிறது. அமெரிக்கா கடந்த சில தினங்களாக இந்தோ பசிபிக்கில் கவனம் வைக்கிறது. அமெரிக்காவின் மூன்று முக்கிய மூவ்கள் கடந்த 10 நாட்களில் ஏற்பட்டிருக்கிறது. புவிசார் அரசியல் சதுரங்கத்தில் அது எப்படி விளையாடுகிறது என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். இன்னொரு புறம் இந்தியாவும் இதில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த பங்களிப்பு என்னவாக இருக்கப் போகிறது என்பதையும் இந்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம். அமெரிக்காவினுடைய அதிரடிகள் கடந்த சில நாட்களாக இந்தோ பசிபிக்கில் ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்காவின் முதல் மூவ் ஏப்ரல் 27ஆம் தேதி தென்கொரிய அதிபர் யூன் சுக்யோல் வாஷிங்டனுக்கு வந்ததிலிருந்து ஆரம்பித்தது. வடகொரியா சீனத்தினுடைய பினாமி நாடு, சீனா அமெரிக்காவை மிரட்டுவதற்கென்றே தயாராக்கியிருக்கிற நாடு. பல வருடங்களாக பொருளாதார தடைகளில் இருக்கும் வடகொரியா நினைத்த நேரத்தில் ஏவுகணை சோதனைகளை, அதுவும் அமெரிக்காவை குறிவைத்து நடத்துவது என்பது சீனத்தின் துணை இல்லாமல் நடக்க இயலாத ஒன்று. தென்கொரியாவை குறிவைக்கக்கூடிய தந்திர உபாய அணு ஆயுதங்களை வடகொரியா உருவாக்கி வருகிறது. மேலும் அமெரிக்க நிலப்பரப்பை அடையக்கூடிய அதன் நீண்ட தூர ஆயுதங்களை செம்மைப்படுத்துகிறது. வடகொரியாவின் அணு ஆயுத அச்சுறுத்தல் குறித்து அமெரிக்காவும் தென்கொரியாவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தென்கொரியாவை பாதுகாக்க அமெரிக்கா ஏற்கனவே ஒரு ஒப்பந்த கடமையை கொண்டிருக்கிறது. மேலும் தேவைப்பட்டால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு முன்பு உறுதியளித்திருக்கிறது. ஆனால் தென்கொரியாவில் சிலர் அந்த உறுதிப்பாட்டை சந்தேகிக்க ஆரம்பித்து நாடு தனது சொந்த அணுசக்தி திட்டத்தை தொடர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் வடகொரியாவை எதிர்கொள்ள அமெரிக்காவும் தென்கொரியாவும் ஒரு முக்கிய ஒப்பந்தத்தை தென்கொரிய அதிபரின் பயணத்தின் போது எட்டியிருக்கிறார்கள். வடகொரியாவிற்காக இந்த ஒப்பந்தம் என்று சொன்னாலுமே அது சீனத்திற்கு வைக்கப்பட்ட செக். சீனாதான் இந்த ஒப்பந்தத்தை கண்டு ஆக்ரோசம் அடைகிறது. இந்த ஒப்பந்தம் அப்படி என்ன சொல்கிறது? அமெரிக்கா அவ்வப்போது அமெரிக்க அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை தென்கொரியாவில் கொண்டு வந்து நிறுத்தவும் அதன் அணுசக்தி திட்டமிடல் நடவடிக்கைகளில் தென்கொரியாவை ஈடுபடுத்தவும் ஒப்புக்கொண்டிருக்கிறது. பதிலுக்கு தென்கொரியா தனது சொந்த அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்று ஒப்புக்கொண்டிருக்கிறது. 1980ஆம் ஆண்டு தென்கொரிய கடற்பகுதிக்கு அமெரிக்க அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் கடைசியாக விஜயம் செய்தன. புதிய ஒப்பந்தத்தின் கீழ் 40 ஆண்டுகளில் முதல் முறையாக தென்கொரியாவிற்கு அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பலை அனுப்புவதன் மூலம் அணுசக்தி திறன் கொண்ட குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட பிற ஸ்ட்ராட்டஜிக் சொத்துக்களுடன் அமெரிக்கா தனது பாதுகாப்பு கடமைகளை மேலும் இங்கே வெளிப்படுத்தும். அணுசக்தி திட்டமிடல் விவகாரங்கள் குறித்து விவாதிப்பதற்கு அணுசக்தி ஆலோசனை குழுவையும் இருதரப்பும் உருவாக்கும். இந்த புதிய அணுசக்தி ஆலோசனை குழு தென்கொரிய அரசாங்கம் கேட்டுக்கொண்டிருக்கும் அதிகரித்த அமெரிக்க ஈடுபாட்டை வழங்குகிறது. ஆனால் பொதுமக்களின் கவலையை இது தணிக்குமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. வடகொரியா தாக்கினால் தென்கொரியாவை பாதுகாக்க அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்று அமெரிக்காவிடமிருந்து முழு உறுதிப்பாட்டை அது குறிப்பிடவில்லை என்று கூறுகிறார்கள். இதனால் தென்கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தங்களது சொந்த அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய மாட்டோம் என்று தென்கொரிய அதிபர் ஒப்புக்கொண்டதற்கு கவலைப்படுகிறார்கள். இருப்பினும் பைடன் அமெரிக்கா அல்லது அதன் கூட்டாளிகள் மற்றும் பங்காளிகளுக்கு எதிராக வடகொரியாவின் அணு ஆயுத தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாதது மற்றும் அத்தகைய நடவடிக்கை எடுக்கும் எந்த ஆட்சியும் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்று கூறியிருக்கிறார். சீனா அமெரிக்காவின் நிலைப்பாட்டில் தெளிவாக மகிழ்ச்சி அடையவில்லை. வேண்டுமென்றே பதட்டத்தை தூண்டுவதற்கும் மோதலை தூண்டுவதற்கும் அச்சுறுத்தல்களை விளையாடுவதற்கும் எதிராக அமெரிக்காவை எச்சரித்திருக்கிறது. தென்கொரியாவிற்கு அருகாமையில் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்த அமெரிக்கா முன்னோக்கி சென்றால் அது அமெரிக்காவிற்கும் வடகொரியாவிற்கும் இடையே மட்டுமல்ல, அமெரிக்காவிற்கும் சீனாவிற்கும் இடையே நேரடி மோதலை ஏற்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள். இத்தகைய வரிசைப்படுத்தல் தென்கொரியாவை எந்த வடகொரிய இராணுவம் அல்லது அணு ஆயுத தவறுகளிலிருந்து பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. ஆனாலுமே அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை நிலைநிறுத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை உன்னிப்பாக கவனிக்கும் போது சோவியத் ஏவுகணைகள் கியூபாவில் கொண்டு வந்து வைக்கப்பட்டு அமெரிக்காவின் அடிவயிற்றை அச்சுறுத்தியது போல சீனாவின் அடிவயிற்றையும் அமெரிக்காவால் இப்போது அச்சுறுத்த முடியும் என்பதை குறிக்கிறது. ஜப்பான் கடல் தென்கொரியாவின் கிழக்கு மற்றும் தென்கொரியாவின் மேற்கு பகுதியான மஞ்சள் கடல் பகுதியில் எங்கும் தடையின்றி நிலைநிறுத்த
SSBN-களுக்கு சுதந்திரம் இருக்கும். இந்த SSBN-களை கண்காணிப்பது மிகவும் கடினம். சீனா, ரஷ்யா அல்லது வடகொரியா, அமெரிக்க கடற்படை SSBN-கள் இருப்பதை கண்காணித்து உறுதிப்படுத்த முடியாது. மேற்குறிப்பிட்ட பகுதிகளில் அது பயன்படுத்தப்படும் போது SSBN வடகொரியா, சீனா மற்றும் ரஷ்யாவை அச்சுறுத்தும். இந்த SSBN என்றால் என்ன என்பதை பார்க்கும்போது, SSN என்பது அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலுக்கான பெயர், ஷிப் சப்மர்சிபிள் நியூக்ளியர். SSBN என்றால் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை, ICBM-களை சுமந்து செல்கின்ற நீர்மூழ்கி கப்பல்கள் SSBN என்று அழைக்கப்படுகின்றன. இன்று வரை அமெரிக்காவில் 14 செயல்பாட்டில் இருக்கக்கூடிய SSBN-கள் இருக்கிறது. பசிபிக் பெருங்கடலில் வாஷிங்டன் மாநிலத்தில் உள்ள கிட்ஷாப்பில் இருக்கக்கூடிய கடற்படை நிறுவனத்திற்கு வெளியே 8 SSBN-கள் செயல்படுகின்றன. மீதம் இருக்கக்கூடிய 6 SSBN-கள் அட்லாண்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய கிங்ஸ் பே, இது ஜார்ஜியாவில் அமைந்திருக்கிறது, அங்கே இருக்கிறது. ஒரு SSBN செயல்பாட்டு கடமைக்காக வெளியேறும் போது அது வெள்ளை மாளிகையுடன் நேரடி தொடர்பிற்கு வருகிறது. SSBN-இல் இருக்கக்கூடிய கேப்டன் மற்றும் வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய கேப்டனுக்கு மட்டுமே SSBN எங்கே செல்கிறது என்பது தெரியும். ஜனவரி 15 அன்று 20 ட்ரைடன் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சுமந்து சென்ற அமெரிக்க கடற்படை SSBN நெவாடா ஒஹியோ வகுப்பு அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் குவாமுக்கு வந்தடைந்தது. இதனை அனுப்பியதே சீனாவுக்கு தைவான் விஷயத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிக்கவும் என்ற செய்தியை அனுப்புவதற்காகத்தான் என்கிறார்கள். அமெரிக்காவின் அணுசக்தி சொத்துக்கள் எதுவும் தென்கொரியாவில் நிரந்தரமாக நிலைநிறுத்தப்படாது என்று அமெரிக்கா தெளிவுபடுத்தி இருந்தாலும், SSBN-கள், அணுசக்தி திறன் கொண்ட குண்டுவீச்சு விமானங்கள், விமானம் தாங்கி கப்பல்கள் தென்கொரியாவிற்கு தொடர்ந்து வருகை தரும். தற்செயலாக 2016 ஆண்டில் தென்கொரியாவில் தியேட்டர் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் தாட் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பை நிலைநிறுத்துவதற்கான அமெரிக்க முடிவு சீனாவால் கடுமையாக எதிர்க்கப்பட்டது. ஏனென்றால் சீனா அதை தனது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக கருதியது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தென்கொரியா மீது சீனா பொருளாதார தடைகளை விதித்தது. சமீபத்தில் உருவான ஆக்கஸ் ஒப்பந்தம் ஏற்கனவே சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே விரோதத்தை உயர்த்தியிருக்கிறது. 20 மிர்வெட் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை மிக அருகாமையில் சுமந்து செல்லும் திறன் கொண்ட SSBN-களை நிலைநிறுத்துவதற்கான ஆக்கஸின் முடிவு சீனாவிலிருந்து மிகவும் பாதகமான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தியது. ரஷ்யாவும் இதே போன்ற எதிர்வினையைத்தான் காட்டியது. ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர், இந்த வளர்ச்சி இயற்கையில் சீர்குலைவு மற்றும் உலகளாவிய ஸ்திரத்தன்மையை பாதிக்கும், பிராந்திய பாதுகாப்பிற்கு கடுமையான எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று கூறினார். அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் தீர்க்கமான இராணுவ மேன்மைக்கான உந்துதல் அதிகரித்து வரும் பதட்டங்களை தவிர வேறு எதையும் கொண்டு வராது. மேலும் ஆயுத போட்டியை தூண்டலாம். அமெரிக்க கடற்படை SSBN-கள் தென்சீன கடல், ஜப்பான் கடல் அல்லது மஞ்சள் கடலில் முன்பு சுற்றி திரிந்திருக்கலாம். ஆனால் அது ரகசியமாக செய்யப்பட்டது. இப்போது அமெரிக்காவின் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக சீனத்தினுடைய கொள்ளைப்புறத்தில் ஒரு SSBN-ஐ பயன்படுத்துவதை பகிரங்கமாக அமெரிக்கா அறிவிக்கிறது. தென்கொரியாவில் SSBN-களை நிலைநிறுத்துவதற்கான அமெரிக்காவினுடைய முடிவு ரஷ்யா மற்றும் வடகொரியா ஆதரிக்கும் சீனாவிடமிருந்து எதிர்மறையான எதிர்வினையை மற்றும் சாத்தியமான பதிலடியை நிச்சயமாக கொடுக்க வைக்கும் என்று கருதுகிறார்கள். இது தைவான் மீதான சீன இராணுவ தாக்குதலின் வடிவத்தில் இருக்குமா, அல்லது தென்கொரியாவை பாதுகாப்பதற்காக அமெரிக்காவின் பிரதான நிலப்பரப்பில் அணுசக்தி பரிமாற்றம் மற்றும் ஆபத்து பேரளவிற்கு அமெரிக்கா தயாராகுமா, அல்லது 1962 கியூபாவிலிருந்து அணு ஏவுகணைகளை திரும்ப பெற்ற சோவியத் ஒன்றியம் போல 2023 அமெரிக்கா பின்வாங்குமா, அல்லது 1962 ராஜதந்திரம் வென்றது போல இதிலும் ஏதாவது ராஜதந்திரம் ஈடுபட்டு அமெரிக்காவை இந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகிச் செல்ல வைக்குமா, அல்லது அமெரிக்காவின் மேற்கு கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய பசிபிக் பகுதியில் சீனா தனது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை நிலைநிறுத்துமா என்பது போன்ற பல சாத்தியங்களை ஆராய்கிறார்கள் நிபுணர்கள். அமெரிக்காவை பின்வாங்க செய்ய இங்கே இந்தியாவினுடைய பங்களிப்பு இருக்கலாம் என்று சில நிபுணர்கள் பேசுகிறார்கள். சீனா இந்தியாவின் தலையீட்டை நாடுமா, அல்லது இந்தியாவே இந்த விஷயத்திற்காக அமெரிக்காவிடம் பேசுமா என்றெல்லாம் கூறினாலும், அமெரிக்கா உத்தேசித்திருக்கின்ற இந்த வரிசைப்படுத்துதலுடன் முன்னோக்கி செல்லும் போது அது இயல்பாகவே இந்தியாவிற்கு பயனளிக்கும். ஏனென்றால் சீனா இதற்கு அப்புறம் எங்கே தனது கவனத்தை கொள்ளும்? அமெரிக்கா, தென்கொரியா, ஜப்பான், தைவானுடன் முழு நேர வேலையாக அங்கேயே தன் கவனத்தை கொண்டிருக்கும். இந்திய எல்லை கொஞ்ச காலம் நிம்மதியாக இருக்கும். இந்த காரணத்திற்காக நிச்சயமாக இந்தியா இதில் ஈடுபடாது என்றே நாம் கூறலாம் என்று வேறு சிலர் பேசுகிறார்கள். அமெரிக்காவினுடைய அடுத்த அதிரடி மூவ் ஜப்பானில் இருக்கிறது. ஜப்பானில் என்னவாக இருக்கிறது என்று பார்க்கும்போது,
நேட்டோ தலைவர் ஜென்ஸ் ஸ்டோல்டன்பர்க் ஜனவரி மாதம் ஜப்பானுக்கு விஜயம் செய்தார். அப்போது யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு மற்றும் சீனாவின் இராணுவ வலிமையை மேற்கோள் காட்டி வரலாற்று பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் உறவுகளை வலுப்படுத்த பிரதமர் ஹிசிடாவுக்கு உறுதியளித்தார். இப்போது நேட்டோ என்ன செய்கிறது என்றால், ஜப்பானில் தன் அலுவலகத்தை அமைக்கப் போகிறது. அதுவும் முதன்முறையாக ஆசிய பகுதியில் நேட்டோவின் அலுவலகம் திறக்கப் போகிறது. ஆஸ்திரேலியா, தென்கொரியா மற்றும் நியூசிலாந்து போன்ற இந்தோ பசிபிக் முழுவதும் இருக்கக்கூடிய அமெரிக்க தலைமையிலான கூட்டணியின் நெருங்கிய பங்காளிகளுடன் இராணுவ மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் ஒருங்கிணைப்பிற்காக ஜப்பானிய தலைநகர் டோக்கியோவில் ஒரு தொடர்பு அலுவலகத்தை திறக்க நேட்டோ திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. நேட்டோவின் திட்டமிடப்பட்ட இந்த புதிய இணைப்பு டோக்கியோ அலுவலகம் அடுத்த ஆண்டு திறக்கப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் அமெரிக்கா தலைமையிலான இராணுவ கூட்டணி ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற முக்கிய பங்காளிகளுடன் அவ்வப்போது ஆலோசனைகளை நடத்த இந்த அலுவலகம் அனுமதிக்கும். நேட்டோவும் ஜப்பானும் தங்கள் ஒத்துழைப்பின் அளவை மேம்படுத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அமெரிக்க தலைமையிலான கூட்டணியும் டோக்கியோவும் இணைய அச்சுறுத்தல்கள், தவறான தகவல் மற்றும் வளர்ந்து வரும் சீர்குலைக்கும் தொழில்நுட்பங்களை கையாள்வதில் ஒத்துழைக்க விரும்புகின்றன. ஜப்பான் நேட்டோவின் ஒரு பகுதியாக இல்லை என்றாலும் அது ஒரு உலகளாவிய பங்குதாரர் என்று அமெரிக்காவால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானின் வெளியுறவு மந்திரி யோசிமாசா ஹயாசி இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் நேட்டோ உறுப்பு நாடுகளின் அதிகரித்த ஈடுபாட்டை டோக்கியோ வரவேற்கிறது, அங்கு சீனா அதிக அளவில் இராணுவ ரீதியாக உறுதியுடன் இருக்கிறது என்று கூறினார். நியூயார்க், வியன்னா, யுக்ரைன் மற்றும் பிற இடங்களில் நேட்டோவுக்கு இதே போன்ற தொடர்பு அலுவலகங்கள் இருக்கிறது. சீனா இது குறித்து என்ன கூறியது என்று பார்க்கும்போது, ஆசிய பசிபிக் பகுதியில் நேட்டோவின் தொடர்ச்சியான கிழக்கு நோக்கி விரிவாக்கம், பிராந்திய விவகாரங்களில் தலையிடுதல், பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை அளிக்கும் முயற்சிகள், பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் இருந்து அதிக விழிப்புணர்வை கோரும் பிளாக் மோதலுக்கான அழைப்புகள் என்றெல்லாம் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மாவோனிங் கூறினார். அத்துடன் ஆசியா ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான நம்பிக்கைக்குரிய நிலம், புவிசார் அரசியலுக்கான போர்க்களமாக இருக்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். ஆசியாவை, இந்தோ பசிபிக்கை, தென் சீன கடலை போர்க்களமாக்கி வைத்திருக்கும் சீனா இதையெல்லாம் சொல்லுகிறது சத்திய சோதனை அப்படின்னு கடந்துதான் போக வேண்டும். சீனத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கின்காங் மார்ச் மாதத்தில், இந்தோ பசிபிக் வியூகம் என்பது நேட்டோவின் ஆசிய பசிபிக் பதிப்பை திட்டமிடுவதன் மூலம் ஒரு மோதலை தூண்டும் பிரத்யேக முகாம்களை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி என்று கூறினார். சரி, நிபுணர்கள் நேட்டோ ஆசியாவில் அலுவலகத்தை திறப்பது குறித்து என்ன சொல்கிறார்கள் என்று பார்க்கும்போது, இது சரியான திசையில் ஒரு படியாக இருக்கிறது. ஆனாலுமே ஜப்பான் நேட்டோவில் சேருவதற்கு சாத்தியமில்லை. அதே நேரத்தில் ஜப்பானுக்கு மிகவும் முக்கியமான மற்றும் சாதகமான வளர்ச்சி, இது சீனா தைவானை தாக்கினால் ஐரோப்பிய நாடுகள் ஜப்பான் மற்றும் அமெரிக்காவின் உதவிக்கு வராது என்ற ஆழ்ந்த கவலை இருந்தது. இப்போது நேட்டோ அலுவலகமே அங்கே இருப்பதினால் ஐரோப்பிய நாடுகளின் உதவி என்பது கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஆறுதல் கிடைத்திருக்கிறது. அணு ஆயுதங்கள் மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளை வடகொரியா உருவாக்கி வருவதால் ஜப்பானுக்கு வடகொரியா ஒரு வெளிப்படையான கவலையாக இருக்கிறது. இது இல்லாமல் ரஷ்யாவும் அதற்கு ஒரு கவலையான ஒரு நாடுதான். ஜப்பானின் எண்ணத்தை பிரதிபலிப்பது போல நேட்டோ என்ன சொன்னது, ரஷ்யா அதனுடைய மிக முக்கியமான அச்சுறுத்தலாக இருந்தாலும் சீனா இப்போது பாதுகாப்பிற்கு முறையான சவால்களை முன்வைக்கிறது என்று நேட்டோ கூறியிருக்கிறது. உலக பொருளாதாரத்திற்கு இந்தோ பசிபிக் ஒரு இணையற்ற வளர்ச்சி எந்திரமாக அமைய போகிறது. அதை கருத்தில் கொண்டு நேட்டோ பிராந்தியத்தில் தன்னை நிலைநிறுத்த விரும்புகிறது. அடுத்த அமெரிக்க மூவ் இந்தோ பசிபிக்கில் பிலிப்பைன்ஸுடன் நடந்தது. கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு பிலிப்பைன்ஸ் அதிபரும் அமெரிக்காவிற்கு விஜயம் தரவில்லை. சீனத்தின் செல்வாக்கு மண்டலத்திற்குள் பிலிப்பைன்ஸ் இருப்பதாக கருதப்பட்டது. மே 1 அன்று பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி ஃபெர்டினன்ட் மார்கோஸ் ஜூனியர் வெள்ளை மாளிகைக்கு வந்தார். தனது நட்பு நாடுகளின் பாதுகாப்பிற்கான அமெரிக்காவின் அர்ப்பணிப்பு இரும்பு கவசம் போன்றது என்று ஜனாதிபதி ஜோ பைடன் அவரிடம் கூறினார். இதில் தென் சீன கடல் உட்பட சீனாவின் அழுத்தத்தின் கீழ் பிலிப்பைன்ஸ் இருக்கிறது. இப்போது உலகில் மிகவும் சிக்கலான புவிசார் அரசியல் சூழ்நிலை இருக்கக்கூடிய பிராந்தியத்தில் அமெரிக்கா தனது நாட்டின் ஒரே ஒப்பந்த கூட்டாளியாக இருப்பதின் முக்கியத்துவத்தை பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி வலியுறுத்தினார். கடந்த ஆண்டில் அமெரிக்க பிலிப்பைன்ஸ் உறவுகளில் வியத்தகு திருப்பத்தை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் வலுவான இராணுவ ஒத்துழைப்பிற்கான புதிய வழிகாட்டுதல்களையும் பொருளாதார ஒத்துழைப்பை முடுக்கிவிடுவதையும் தலைவர்கள் ஏற்பார்கள் என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தார்கள். தென்சீன கடல் உட்பட பிலிப்பைன்ஸை பாதுகாப்பதில் அமெரிக்கா உறுதியாக இருக்கிறது என்று பைடன் ஓவல் அலுவலகத்தில் மார்க்கோசிடம் உறுதியளித்தார். 1951 இவர்கள் இருவருக்கிடையில்
பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் இருக்கிறது. அதனையும் இவர் உறுதிப்படுத்தினார். புதிய வழிகாட்டுதல்கள் நிலம், கடல், காற்று, விண்வெளி மற்றும் சைபர் ஸ்பேஸ் முழுவதும் இராணுவ ஒருங்கிணைப்பில் கவனம் செலுத்துகின்றன. அதே நேரத்தில் அமெரிக்க நிர்வாகம் 3 C-130 விமானங்களை மற்றும் கூடுதல் ரோந்து கப்பல்களை பிலிப்பைன்ஸ்க்கு அனுப்பும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா தைவான் மீது சீனாவின் ஆக்கிரமிப்பை எதிர்ப்பதற்கான எந்த ஒரு முயற்சிக்கும் பிலிப்பைன்ஸை முக்கியமாக அமெரிக்கா கருதுகிறது. மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் கீழ் அமெரிக்கா மேலும் 4 இராணுவ தளங்களை அணுகுவதற்கு பிலிப்பைன்ஸிடம் கேட்டது. பிலிப்பைன்ஸும் ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. ஆனால் இருதரப்புமே அமெரிக்காவினுடைய இராணுவ சொத்துக்கள் என்ன என்பதை பற்றி இன்னும் கூறவில்லை. தைவான் மீதான சீனாவின் தாக்குதலை எதிர்கொள்ள ராக்கெட்டுகள், ஏவுகணைகள் மற்றும் பீரங்கி அமைப்புகளுக்கான சாத்தியமான இடமாக பிலிப்பைன்ஸை அமெரிக்கா கருதுவதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். கடந்த மாதம் அமெரிக்கா புதிய பிலிப்பைன்ஸ் தளங்களுக்காக அணுகிய 4 இடங்களில் தைவானை எதிர்கொள்ளும் 3 தளங்கள் மற்றும் தென்சீன கடலில் சர்ச்சைக்குரிய ஸ்பாட்லி தீவுகளுக்கு அருகில் ஒரு தீவும் அடங்குகிறது. இது பிராந்திய பதட்டங்களின் நெருப்பை தூண்டுவதாக மற்றும் அமெரிக்கா அதன் கரையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சையில் எந்த பங்கையும் எடுக்கக்கூடாது என்றும் சீனா கூறியது. எவ்வாறாயினும் மார்கோஸ் தனது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது தென்சீன கடலில் மீன்பிடி உரிமைகள் குறித்து விவாதிக்க சீனா ஒப்புக்கொண்டதாகவும் பிலிப்பைன்ஸ் இராணுவ நடவடிக்கைக்கான ஒரு மேஜையாக பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் கூறினார். என்ன இருந்த போதிலும் அமெரிக்காவினுடைய 4 புதிய தளங்கள் பிலிப்பைன்ஸில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. சீனாவை சுற்றி அமெரிக்காவினுடைய மூவ் செக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செக்கை எப்படி செக்மேட்டாக சீனா மாற்றப் போகிறது என்பதை அடுத்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இது குறித்தான உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.